இனிய காலை வணக்கம் மாணவர்களே, நமக்கு பள்ளிகள் திறக்கப்படவில்லை. அதன் காரணமாக இணையதள வகுப்புகளை நமக்கு தொடங்கி இருக்கின்றார்கள். நாம் ஏன் பள்ளிகள் திறக்கப்படவில்லை என்றால், கொரோனா தொற்று அதிகமாக பரவி இருப்பதால் தான். கொரோனா தொற்று நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பரவாமல் இருக்க அடிக்கடி கைகளை கழுவி கழுவிக்கொண்டே இருங்கள். மற்றும் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணிந்து செல்லுங்கள். வெளியிலிருந்து வரும்போதும் கைப்பாடுகளை கழுவுங்கள். அது மட்டுமல்லாமல் வெளியில் எங்கேயும் சென்று விடாதீர்கள். மாணவர்களே, நான் உங்களுக்கு மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தை எடுக்க உள்ளேன். மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு வர்றதுக்கு முன்பாகவே செயல்கள் மூலியமாக தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறி கொண்டார்கள். அதன் பிறகு வந்ததுதான் எழுத்துக்கள். எழுத்துக்களை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது மூன்று வகையாக இருக்கலாம். எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது நம் உடம்பில் இருக்கும் உயிர் போன்றது. மெய் எழுத்துக்கள் அப்படின்றது உடம்பு போன்றது. மெய் அப்படின்னு சொல்லும்போது உடம்பு அப்படின்றது வெளியே, உயிர் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கும் உயிர் மாதிரி. உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகும் தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, இந்த மூன்று எழுத்துக்களும் சேர்ந்தால் தான் ஒரு வார்த்தை உருவாகும். ஒரு வார்த்தை உருவாக இந்த மூன்று எழுத்துக்களும் மிகமிக அவசியம். இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது உயிர் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும். உயிரெழுத்துக்கள் 12 கவனிங்க, நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஆலிருந்து அக்கு வரை வந்து உயிரெழுத்துக்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அக்கு அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது. அது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 1, அது அக்கு. இப்போ உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் 12 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து உரி ஆ, இது நெடி ஆ, இது குறி இ, இது நெடி இ, இது குறை ஓ, இது நெடி ஓ, இது குறை ஏ, இது நெடி ஏ. ஐ வந்து நெடில தான் சேரும், குறில சேராது. இது உயிர் ஓ, இது நெடில் ஓ, இது நெடில் ஓ. இப்போ இந்த உயிர் எழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உயிர் குறில் அப்படின்னு பிரிக்கலாம். உயிர் குறியில் ஆ, இ, ஊ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் உயிர் குறில் அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கிற இந்த 7 எழுத்துக்கள் ஆ, இ, தெரியும். மாணவர்களே, நன்றி மாணவர்களே. நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம்.